Hi friends and hi Dala fans, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ உங்களை பார்க்க வந்திருக்கேன். அஸ் எ தர்க்குரி தலபேனா நான் உங்ககிட்டலாம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட கழுத்துக்கு மேற்பகுதியில் இருக்கிற உறுப்பை இனிமேல் நீங்கள் எல்லாம் தலைன்னு சொல்லக்கூடாது, தலை அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு தலை வலிச்சா கூட மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு, அண்ணே தலைவலி டேப்லெட் கொடுங்கண்ணே, தலைவலி தைலம் கொடுங்கண்ணே, அண்ணே தலைமுடி கொட்டுது அதுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுங்கண்ணே, அப்படி தான் கேட்கணும். இனி எவனாச்சும் தலைங்கிறது அதெல்லாம் பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். இனி எல்லாரும் தலைன்னு தான் சொல்லணும். தப்பி தவறி எவனாச்சும் தலைன்னு சொன்னீங்க ஏண்டா, ஒரு நியாயம் வேணாமடா உங்களுக்கே. ஒரு ட்வீட் போட்டார் தனுஷ், அதுவும் என்ன கிரிக்கெட்டில் ஒன் அண்ட் ஒன்லி தலை அப்படின்னு போட்டார். அவர் சினிமா பற்றி எதுவும் போட்டாரா? கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு ஒரு குசியில் வந்து ஒன் அண்ட் ஒன்லி தலைன்னு போட்டாராம். உடனே அதுக்கு கீழே வந்து இப்படி கடிக்கிறீங்களேடா, அவர் என்ன சினிமாவை பற்றி பேசினாரா? ஏண்டா உங்களுக்கு அந்த தலை தலைன்றீங்களே, அந்த தலைக்குள்ள மூக்குப்பி இலைவாச்சும் மூளை இருக்கா இல்லையாடா உங்களுக்குலாம்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஏண்டா அவ்வளோ பெரிய கிரிக்கெட்ரு கேப்டன் கூலு அத்தனை கப்பு வாங்கி கொடுத்தது அந்த தோனியை தலைன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி எரியுதே? அப்போ தளபதி ஃபன்ஸ் நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கடா. அங்கே பார், அவெல்லாம் 112 போட்டு தெருவில் தெம்பா திரியும் போது ஆப்டரால் ஒரு 10 போட்டு ஒன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறல, தூமெச்சா பேசுற. டேய் 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 மாத்துறனா, இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீக்க முடியாது, தீத்துட்டு தான் பேசுறோம், போடுங்க. இந்த வீடியோ பார்த்து மேபி நீங்க மேபி என்ன கண்டிப்பா அஃபண்ட் ஆவீங்க. ஆனா உன்னே யோசிச்சு பாரு, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? இதெல்லாம் வந்து டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு இதுல என்ன மேட்டர் இருக்கு? ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். அதுவும் அஜித் மாதிரி ஒரு ஆக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ்ல இருக்கிற எல்லா ஹீரோஸும், அன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற எல்லா ஹீரோஸுமே அவங்களோட ஃபேன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பொலிட்டிக்கலாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ் இப்போ கூட பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸுக்கு லாயலாக இருந்து ஃபேன்ஸை யூஸ் பண்ண அந்த ஒரே ஆக்டர் அஜித் தாண்டா. ஆனால் அவர் வந்து இப்படி அவர் பேர் அசிங்கப்படுத்துறீங்களேடா. அதுவும் நல்ல வேலைடா அவர் வந்து ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவரும் இந்த நார்மல் ஆக்டர்ஸ் மாதிரி இருந்து அவர் இதெல்லாம் என்கரேஜ் பண்ண ஒரு ஆளாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நீங்கள் தமிழ்நாடே கூறுப்பட்டுருப்பீங்களா? டே அதில் எல்லா ஃபேன்ஸும் கிடையாது, சில பேர், சில அஜித் ஃபேன்ஸுக்கே இது வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் விஷயமே இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ பண்ணுறீங்களேடா. ஸோ வந்து எல்லா அஜித் ஃபேன்ஸும் சொல்ல முடியாது, பட் சில தர்க்குரி தல ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. அஜித் சார், உங்களோட பேண்ட்ஸா இது? ஐயோ, இம்புட்டு கிறுக்கு பயலுகளா இருக்கானுங்களே, பூரா தற்கூரி பயலுக தான் பாருங்க. உங்க பயலுக தான் பூரா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. குரங்கு கையில ஒன்றும் இல்லை. இந்த இஷ்யூ பத்தி என்னோட மீம் பேஜில் வந்து ஒரு மீம் போட்டிருந்தேன். இந்த மாதிரி தல பேண்ட்ஸை வந்து ட்ரோல் பண்ணின்னு கூட இல்லை, ஒரு ஆமாம் ட்ரோல் பண்ணி தான், இந்த மாதிரி இருந்தால் எவன் ட்ரோல் பண்ணாமப்பா, ட்ரோல் பண்ணி ஒரு மீம் போட்டிருந்தேன். உடனே அதுக்கு கீழே வழக்கம் போல் ஒரு டாக்ஸிக் நிப்பா வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தா, ப்ரோ உங்கள் பின்னாடி வால் தெரியுது ப்ரோ அப்படின்னா. ரே, நான் அதுக்கு பதில் என்ன கமெண்ட் பண்ணேன்னா, பின்னாடி தெரிஞ்ச வாழை தானே ப்ரோ பார்த்தா, முன்னாடி ஒன்று நீட்டின் இருக்கு உள்ளே அதை பார்க்கல வந்து வேணா பாரு ப்ரோ அப்படின்னு உடனே கமெண்ட்டு டெலீட் பண்ணிட்டான். எனக்கு புரியல, ஒருத்தன் இந்த மாதிரி சொல்லிட்டா ஒன்று அவனா ஓடுங்கிறது இல்லை வந்து வால் தெரியுதுங்கிறது, என்னங்கடா லாஜிக்கு? டேய், அப்போ எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? இந்த மாதிரி ட்விட் போட்டு இந்த மாதிரி டாக்ஸிக் ஸ்ப்ரெட் பண்ணுற நம்ம தலைக்கு வந்து தலை பேண்ட்ஸான அந்த தலைக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இங்கே பாரு தலை, அதாவது தலை தலைங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேஸ் தான் தலை, அது உன்கிட்டையும் இருக்குது தலை, என்கிட்டையும் இருக்குது தலை, எல்லாருக்கிட்டையும் இருக்குது தலை. ஸோ வந்து இதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆகுறதுல விஷயமே இல்லை. தலை தலைன்னு வந்து தலையை மட்டும் தான் சொல்லணும்னு என்ன தலை இருக்குது? தலை தோனியை சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஒன்றை சொல்லலாம் தலை, யாரை வேணால் சொல்லலாம் தலை. இதோ இப்போ கூட பாரு தலை, நான் உன்னை தலைன்னு தான் சொல்கிறேன் தலை, இதில் என்ன பிரச்சனை தலை உனக்கு? என்ன தலை இப்படி பண்ணுறிய தலை? ஸோ வந்து திருந்துங்க தலை கொஞ்சமாச்சும், தலை 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 தலை. உங்களுக்கெல்லாம் தலைன்னு சொல்கிறது தான் பிரச்சனைனா, நான் சொல்லுவேன் தலை, ஸ்டைலாக சொல்லுவேன், கெத்தாக சொல்லுவேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற ஒன்றையவே சொல்லுவேன் தலை, தலைன்னு. அது உங்களால் பொறுத்துக்க முடியல,
இந்த ராஜநாகத்துக்கு வந்து உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில தர்க்குரி பேண்ட்ஸுக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் டாக்ஸிசிட்டி தான் இருக்கும் போல. ஏன்னா ஒரு ட்வீட்டு, ஒன்றுமே இல்லாத ஒரு ட்வீட்டுங்க, அதை போட்டதுக்கு இன்ஸ்டாவில் டாக்ஸிசிட்டி, எஃபியில் டாக்ஸிசிட்டி, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, மயிறு, மட்டை, ஷேர் சாட், எந்த இடத்துக்கு போனாலும் டாக்ஸிசிட்டி தான். மொத்தாங்கம்மா சோசியல் மீடியா ஃபுல்லாக டாக்ஸிசிட்டி பரவி வச்சிருக்கீங்களா டேய்? காதல் 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 மொத்தாங்கம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி தலைன்னு இப்படி தலைக்காக அடிச்சுக்காம உங்கள் தலைக்குழுக்களை மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கடா. டா படம் பாருங்கள், அவரை ரசிங்க, கொண்டாடுங்க, கம்பு கூட சுத்துங்கடா. ஆனால் அதுக்குன்னு அந்த கம்பு எடுத்து அடுத்தவன் அடிக்காதீங்கடா, அதுவும் சப்ப மேட்ருக்கெலாம் போங்கடா, போய் படிக்க வைங்கடா, பிள்ளைக்குட்டியை படிங்கடா, நீங்களும் போய் முதல் படிங்கடா தற்குறி பயல்களா. ஏண்டா எனக்கு உடனே ஒன்று தாண்டா புரியல, ஒரு காக்கா ஆய்ப்போனதுக்காக இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளோ பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்தில் டீக்கடையை தீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களம் ஆக்கிட்டாங்களே. ஒன்னே ஒண்ணுதான், சுத்தி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம அன்பா இருப்போம், என்ன நடந்தாலும் மத்தவங்க என்ன பேசினாலும் அன்பாவே இருப்போம். சரியா என்ன சொல்றேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன்.